Hi friends, welcome to my channel Pradiksha Recipes. இன்னைக்கு நம்ம உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம எப்பவுமே சூப் மட்டும் தான் கொடுப்போம். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, சின்ன வெங்காயம் 100 கிராம் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாஞ்ச கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கழனி தண்ணியும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனோடனே மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மட்டன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கழனி தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது குக்கருக்கு மூடி போட்டு மூடி 5 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க. எனக்கு தண்ணி சுண்டி கறி இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்தால் நீங்கள் ஒரு வாணலில் போட்டு தண்ணியை நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. சுவையான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.